பார்த்துட்டு ஜிஆர்பி உதயம் நெய் வழங்கும் உப்பு புலி மிளகா பவர் பை ஹாட்ஸ் அண்ட் கட் வித் மீ பிரீத்தி சுரேஷ். நம்ம ஷோவில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் வீட்டுக்கு போய் அவங்களோட சிக்னேச்சர் டிஷ்லாம் கற்றுட்டு வரோம். ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி ஃபஸ்ட்டு பேசி தெரிஞ்சுட்டு நமக்காக என்ன சமைக்கிறாங்கன்னு கேட்டுடலாம். ஸோ ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெயஜோதி. ஜெயஜோதி. ஸோ உங்கள் எல்லோரும் எப்படி கூப்பிடுவாங்க? ஜோதின்னு கூப்பிடு. ஜோதி. ஓகே, அப்போ நானும் ஜோதி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜோதி மேம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிக்காக ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறீங்களா? முதல்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ ஒரு 3 இயர்ஸாக ஃபுல் டைம் ஆன்மீகத்தில் இருக்கிறதால என்னால் ஆஃபீஸ் போக முடியல. ஓகே. ஸோ உண்மையிலே இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மாம் நினைக்கிறேன், இவங்களை பற்றி நிறைய பேசி தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மெயினான விஷயம்னா சமையல். ஸோ எங்களுக்காக என்ன சமைக்க போகிறீங்க? மண்மனம் மாறாத சிறுதானிய குழிப்பணியாரம். எல்லாரும் குழிப்பணியாரம் செய்வாங்க, நாம வந்து சாமை திணை வச்சு குழிப்பணியாரம் செய்வோம். ஓகே மேம், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நிச்சயமா. ஓகே. இந்த மெஷர்மெண்ட் கப்பில் திணை, சாமை, அரிசி, இட்லி அரிசி மூணும் ஒவ்வொரு ரேஷியோ எடுத்துக்கணும். ஓகே. இது உளுந்த பருப்பு வந்து ஹாஃப் அரை 50 கிராம். இது 100 கிராம்னா இது 50 கிராம் போட்டுக்கணும். பருப்பு 50 கிராம். இதில் கொஞ்சம் ஒரு சிட்டிக்காய் அளவு வெந்தயமும் போட்டிருக்கேன். இதை வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு 2 hours ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை அரைச்சி அதை வந்து நாம் 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். ஸோ அது வந்து 2 மணி நேரம் ஊறினக்கப்புறம் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு 7 மணி நேரம் புளிக்க வைக்கணும். அப்படியே சைடில் வச்சிடணும். ஓகே. இப்போ அரைச்சது ரெடியாக இருக்கு, நம்ம அதை வச்சு செய்வோம். ஓகே. 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, அதை நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது 7 மணி நேரம் புளிக்கணும். புளிக்கணும். புளிச்சு ரெடியாக இருக்கு. ஓகே. இது இருக்கட்டும். இப்போ நாம் தாளிப்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். தவா வச்சுட்டு ஆன் பண்ணி எண்ணெயை விட்டுட்டு அதில் ஆனியன், ஓகே, கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கருவேப்பிலை, கேரட் துருவல், ஓகே. சோ இருக்குற இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் இதையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் துருவல், ஓகே, லைட்டா வதக்கினா போதும். போறோம். நம்ம இது இன்னும் குக்க ஆக போகுது இல்லையா, அதனால லைட்டாக சாட்டே பண்ண போகிறோம். கேரட் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவல் போட்டுட்டு இதை இப்போ நாம் இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ 2 மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் 7 மணி நேரம் புளிச்ச அந்த மாவில் வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு. ஓகே. ஸோ இந்த டிஷ்ஷை நீங்கள் யார்கிட்டருந்து கற்றுக்கிட்டீங்க? எங்கள் பாட்டிக்கிட்ட இருந்து. பாட்டியோ? அப்போலேருந்து இந்த டிஷ்ஷு? ஆமாம் ஆமாம். ஓகே. குழிப்பணியாரம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஒரு டிஷ்ஷு. இப்போ நாம் குழிப்பணியார சட்டியை வச்சுட்டு ஓகே நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விடுறத விட நெய் விட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே. ஸோ இதை அடிக்கடி செஞ்சுருக்கீங்களா வீட்டில்? ஆமாம், எங்களோட என்னோடய பையனுக்கு ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு. நான் ஸ்கூல்லேருந்து வரும்போது இதை செஞ்சு வச்சுருப்பேன். என்ன பண்ணுறாரு உங்கள் பையன்? 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் இப்போது. அது இந்த ஆயிலில் ஒரு ஒரு கரண்டி ஓகே. ஸோ வந்து சட்டுன்னு செஞ்சிடலாம் இல்லையா வீட்டுக்கு திடீர்னு யாரா கெஸ்ட்? மாவு மட்டும் முதல் நாள் ரெடி பண்ணியிருக்கணும். ஆமாம். இது ஒரு 5 to 10 minutes ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடும். ஓகே. ஸோ உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் வந்து நிறைய ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, என்னென்ன பண்ணுறீங்க? நாங்கள் வந்து ஒரு ஒரு கோவிலுக்கும், அதாவது கவனிப்பார் இல்லாத இருக்கிற கோவில்களுக்கு போகிறோம். போயிட்டு அங்கே வந்து என்ன முடியுமோ அந்த கோவிலுக்கு தேவையானது செஞ்சுட்டு அங்கே உள்ள மக்களை ஒன்று சேர்த்து அவங்களுக்கு, இப்போ நம்ம திருவாசகம் முற்றுவதில் பண்ணுறோம்னா அதை எழுதினவர் யார், அவரை பற்றியே சொல்லி, திருவாசகம்னா என்னன்னு சொல்லி, அதை ஒழுங்காக கவனிக்கிறாங்களான்னு பார்த்து
குவிஸ் மாதிரி கேள்விகள் கேட்டு அதுக்கு எங்கள் சொந்த செலவுலையும் நாங்கள் பரிசும் கொடுக்குறோம். வீக் டேஸு ஹாலிடேஸு எல்லாமே நாங்கள் வந்து கோயிலுக்கு தான் போவோம். ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ஓகே, முன்னே கேட்கும் போதே வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ கோயில் ஒருத்தவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆகிடுச்சு. இப்போ நாம் அதை திருப்பி விடணும். இது வந்து சாமையும் திணையும் மட்டும் வச்சே செய்யலாம். ஆனால் வந்து சூடாக சாப்பிடும்போது மட்டும்தான் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் அரிசியும் சேர்த்துருக்கோம். சிறுதானியத்தில் அரிசி வராது. ஆனால் நாம் அதை சேர்த்ததுக்கான காரணம் எப்பவும் ஆறினாலும் சாஃப்டாக இருக்கணும். ஆமாம், அதனால் அவ்வளோதான். இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸில் ரெடி. ஓகே மேம், ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டோம். ரெடியா இருக்குமா? ஆ, ரெடியா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். நம்ம செக் பண்ணிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, சூப்பர். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாவு மட்டும் ரெடி பண்ணி வந்துட்டீங்கன்னா வந்து சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஜோதி மேம் பார்த்தீங்கன்னா வந்து சட்டு நமக்காக பணியாரம் செஞ்சு காட்டியிருக்காங்க. இதுக்கான மாவு மட்டும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் டே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஆகும் சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டு போயிடலாம். ஸோ இது எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மேம் தேங்க்யூ, டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். நல்லா இருக்கு மேம், வந்து உண்மையிலே வந்து கிறிஸ்பியாக இருக்குது அவுட்டர் போர்ஷன் எல்லாமே. அண்ட் உள்ளே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சிறுதானியமும் தெரியல, டிஃப்ரென்ஸ் தெரியல, நார்மல் குழிப்பணியாரம் மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிறுதானியமா அப்படின்னு முகம் சொல்லிப்பாங்க. ஸோ அப்படி இருக்காங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிறதே தெரியாமல் அவங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சீக்கிரமாக ரெடி ஆகக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஷ் இதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜோதி மேம், எங்களுக்காக ஒரு சூப்பரான டிஷ் செஞ்சு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ வியூவர்ஸ், இந்த எபிசோடில் இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. அடுத்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்யா மேம் நமக்காக ஒரு டெலிஷியஸான டிஷ்ஷோட ரெடியாக இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வெயிட் பண்ணணும், பிகாஸ் இப்போ ஷோவில் வரப்போகிறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்.